أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. يعني مك الله من الذي أرجله. ஈமான் என்றால் என்ன என்ற தலைப்பில் நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மக்கள்கிட்ட ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை, அதை தாண்டி நம்பிக்கைனா என்ன, அது எப்படி என்னென்ன விஷயங்கள் அதில் வரும், மார்க்கம் அதை பற்றி எப்படி நம்ப சொல்லுது என்பதை பற்றி பார்த்திங்கன்னா அதிகமான மக்களுக்கு அது பற்றிய விவரங்கள் தெரியாது. ஈமான் என்றால் நம்பிக்கை, அவ்வளோதான், நம்பணும். அதை தாண்டி அதை எப்படி நம்பணும், அதை எப்படி வந்து மார்க்கம் நம்ப சொல்கிறது என்கின்ற விவரத்தை நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இன்ஷால்லாம் அது குறித்து சில விளக்கங்களை பார்ப்போம். ஈமான் என்றால் என்ன, மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். ஈமான் என்றால் அரபி அகராதியில் ஆமன யுக்மீன் ஈமான் என்று சொன்னால் அல் இத்ராஃப், அதே மாதிரி அல் இக்ரார் தஸ்தீக். ஈமான் என்று சொன்னால் நம்ம வந்து ஏற்பது, மனதார் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்வது, உண்மைப்படுத்துவது, இதற்கு தான் அரபி அகராதியில் ஈமான் என்று சொல்வார்கள். இஸ்லாமிய வழக்கில் ஈமான் என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும்போது மார்க்க ஆதாரங்களை வைத்து மார்க்க அறிஞர்கள் தெரியப்படுத்துகிறாங்க. ஈமான் என்று சொன்னால் அதற்கு மூன்று விஷயங்களை, மூன்று அடிப்படைகளை தெரியப்படுத்துகிறாங்க. கவுலும் பில் லிசானி, வ தஸ்தீக்கும் பில் கல்வி, வ அமலும் பில் ஜவாரிஹ். ஈமான் என்றால் நாவினால் மொழிவது, உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது, இதுதான் என்ன ஈமான் என்று தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ ஈமான் என்று சொன்னால் மூணு விஷயம், நாவினால் மொழியணும், என்னென்ன விஷயங்களை மொழியணுமோ, ரெண்டாவது எந்தெந்த விஷயங்களை உள்ளத்தில் உண்மைப்படுத்தணுமோ அதை உண்மைப்படுத்தணும், மூன்றாவது உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது, இதுதான் என்ன ஈமான். ஆகவே ஈமானுக்கு இந்த மூன்று அடிப்படைகளை தெரியப்படுத்துகிறாங்க. மேலும் என்ன ஈமானை பற்றி சொல்லும்போது யஸீது பித்தாஅத்தி வயன்குசு பில் மஅசியா, ஈமான் என்பது நன்மையை செய்வதை கொண்டு அதிகரிக்கும், கீழ்ப்படிதலை கொண்டு ஈமான் அதிகரிக்கும், நன்மையான காரியங்களை ஈடுபடுவதை கொண்டு ஈமான் அதிகரிக்கும், அதுபோன்றே பாவமான காரியங்களை செய்வதை கொண்டு ஈமான் குறையும் என்று தெரியப்படுத்துகிறாங்க. சரி, இது ஒவ்வொன்றத்திற்கான ஆதாரத்தை பாருங்கள். ஈமானுக்கு நம்ம மூணு அடிப்படை சொன்னமே, நாவினால் மொழிவது அதற்கான ஆதாரம். அல்லாஹாலா குரானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் 136வது வசனத்தில் சொல்கிறான், கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா வமா உன்ஸில இலா இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யாகூப. எல்லாம் தொடர்ந்து சொல்கிறான், நாங்கள் அல்லாஹின் மீது ஈமான் கொண்டு வந்தோம், எங்கள் மீது அல்லாஹ் என்ன வேதத்தை இறக்கியிருக்கிறானோ அதன் மீதும் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில், இஸ்ஹாக், யாகூப் அவங்களுடைய சந்ததிகளில் வந்த தூதர்கள் மீது அல்லாஹ் என்னென்ன வேதங்களை இறக்கினானோ அவை அனைத்தையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம், ஈமான் கொள்கிறோம் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொள்ளக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று நீங்கள் கூறுங்கள் என்று சொல்கிறோம். எப்படி ஈமான் கொண்ட மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டோம், எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீது ஈமான் கொண்டோம், இப்ராஹிம் நபி மீது, இஸ்மாயில் நபி மீது, இஸ்ஹாக் நபி மீது அல்லாஹ் என்னென்ன வேதங்களை இறக்கினானோ இவற்றை அனைத்தையும் நாங்கள் என்ன செய்தோம், ஈமான் கொண்டோம் என்று விஸ்வாசிகளாகிய நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இல்லை நமக்கு என்ன விளங்குது, ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் முதல் விஷயம் நாவினால் நம்ம மொழியணும், எந்தெந்த விஷயங்களை நாவினால் நம்ம மொழியணுமோ அதை மொழிய வேண்டும் என்பதை இதிலிருந்து பார்க்குறோம். இதற்கு ஹதீஸ்லேருந்து ஒரு ஆதாரம் பார்க்குறோம். புகாரியில் 44வது நம்பர் ஹதீஸ், அந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகிறாங்க, யஹ்ருஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஃபீ கல்பிஹி வத்னு துர்ரத்து மின் ஹைர். ரசூல் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவருடைய உள்ளத்தில் வத்னு துர்ரத்து மின் ஹைர், அணு அளவு நன்மை இருந்தது என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் யார் சொல்லி அவங்களுடைய உள்ளத்தில் அணு அளவு நன்மை இருந்தால் நரகத்திலிருந்து அவங்க வெளியேற்றப்படுவாங்க. இப்போ இந்த ஹதீஸ் தெரியப்படுத்துது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று தெரியப்படுத்து. சொன்னவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருந்தால் கூட நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவான்றதை பார்க்கும். அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது, நாவினால் மொழியறதுக்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றத பார்க்கும். அடுத்து பாருங்கள் ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது அடிப்படை, தஸ்தீக்கும் பில் கல்வி, உள்ளத்தில் உண்மைப்படுத்துவது. இதற்கு நம்ம ஆதாரம் பார்க்கலாம் குரானில் அல்லாஹாலா 5வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காலு ஆமன்னா பி அஃப்வாஹிஹிம் வலம் துமின் குலூபுஹும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்,
அவருடைய இதயங்களில் ஈமான் இல்லாதிருக்க தங்களுடைய நாவில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஈமான் கொண்டு வந்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். நல்லா சொல்கிறோம், அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாவிலிருந்து நாங்கள்லாம் ஈமான் கொண்டு வந்துட்டோம் சொல்கிறாங்க என்று அல்லாஹ் இந்த மக்களை குறித்து சொல்கிறோம். அவங்க ஈமான் கொண்டவங்களும் ஆக முடியாது. அப்போ இந்த வசனத்தில் நமக்கு என்ன விளங்குது, ஈமான் என்பது நாவில் சொன்னால் மட்டும் போதாது, உள்ளத்தில் இருக்கணும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துது. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் ஆதாரமாக பார்க்கலாம். முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ யபஅத் ரீஹம் மினல் யமன் அல்யன மினல் ஹரீர் ஃபலா தத்உ அஹதன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் ஈமான் இல்லா கபதத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாள் கிட்ட அல்லாஹ் என்ன செய்வான், யமன் நாட்டிலிருந்து பட்டை விட மென்மையான ஒரு காற்றை அனுப்புவான். அந்த காற்று எந்த ஒருவரையும் கடந்து செல்றதா இருந்தால், அவருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருந்தால் அவரை கடந்து செல்லும் போது அவருடைய உயிர் என்ன செய்யும், கைப்பற்றி கொள்ளும். அப்போ இந்த ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க, அவருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருந்தால் என்று சொல்லி தெரியப்படுத்துறாங்க. அப்போ உள்ளத்தில் ஈமான் இருக்கணும் என்பதற்கு இதை ஆதாரமாக நாம சொல்லலாம். அடுத்து பாருங்க, மூன்றாவது, உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது. ஈமான் என்றால் நாவினால முடிகிறது, அதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். எந்தெந்த விஷயங்கள் நாவில் முடியணுமோ அதை முடிந்தாக வேண்டும். உள்ளத்தில் உண்மைப்படுத்துவது, என்னென்ன விஷயங்களை மார்க்கம் உள்ளத்தில் உண்மைப்படுத்த சொல்லுதோ அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தையும் பார்த்தோம். அடுத்து மூன்றாவது, அமலும் பில் ஜவாரி, உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது. ஈமான் என்று சொன்னால் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது. அப்போ அமலும் என்ன, ஈமான் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். இதற்கான ஆதாரத்தை பாருங்க, ரெண்டாவது அத்தியாயத்தில் 143வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கானல்லாஹு லியுதியா ஈமானக்கும், அவனுடைய ஈமானெல்லாம் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். இந்த வசனத்தை பற்றி பார்க்கும்போது புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்ததற்கு பிறகு 17 மாதங்கள் பைத்துல் முக்கத்தச கிபிலாவாக நோக்கி தொழுகிறாங்க, பைத்துல் முக்கத்தச கிபிலாவாக ஆக்கி தொழுகிறாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், கிபிலாவுடைய அந்த சட்டத்தை மாற்றி விடுகிறான். மாற்றினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் காபத்துல்லாஹ் நோக்கி தொழுகிறாங்க. அப்போது சஹாபாக்கள் ரசூல் அட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வந்து இது வரைக்கும் தொழுதுமே, எங்களுடைய தொழுகையினுடைய நிலை என்ன, இந்த பழைய கிபிலாவை நோக்கி சில பேர் தொழுது அதே நிலையில் மரணித்தாங்களே, அவங்களுடைய தொழுகையினுடைய நிலை என்ன, அது ஏற்கப்படுமா இல்லையா என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், என்ன, வமா கானல்லாஹு லியுதியா ஈமானக்கும், அல்லாஹ் அவங்களுடைய ஈமான் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். கேள்வி எதை பற்றி கேட்டாங்க, தொழுகையை பற்றி கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அதற்கு என்ன பதில் சொல்கிறான், உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான் என்று சொல்லி தெரியப்படுத்தான். அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னா, அமல்களுக்கு அல்லாஹ் அமலை பற்றி கேட்கும் போது, தொழுகையை பற்றி கேட்கும் போது ஈமான் என்பதை பதிலாக சொல்கிறான். அப்போ அமல்களும் என்ன, ஈமானுக்குள் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பது பார்க்குறோம். இதற்கு சஹி முஸ்லீம் வரக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஈமான் பிதும் வஸபூன ஓ பிதும் வசித்தூன ஷுபத்தன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈமான் என்பது 70 அதற்கு மேற்பட்ட அல்லது 60 அதற்கு மேற்பட்ட கிளைகளும் இருக்கிறது. ஃபஅஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் மிக சிறந்தது என்ன, உயர்ந்தது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ். வ அதுனாஹ இமாத்தத்துல் அதா அனித்தரீர், அதில் வந்து தாழ்ந்தது என்ன, வழியில் கிடைக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்துவது, பாதையில் துன்பம் தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது, இதுதான் என்ன, ஈமானில் தாழ்ந்த நிலையில் உள்ளது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல் ஹயா சுஹ்பத்து மினல் ஈமான், வெட்கப்படுவது கூட என்ன, ஈமான்ல உள்ள ஒரு கிளை ஒரு பகுதி என்று சொன்னார்கள். அப்போ இதில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அமல்களை ஈமானுடைய அந்த விளக்கத்தில் தெரியப்படுத்துகிறாங்க. ஆகவே இதன் மூலமாக நம்ம விளங்குகிறோம், ஈமான் என்று சொன்னால் நாவினால் முடியணும், உள்ளத்தால் உண்மைப்படுத்தணும், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும், அதுதான் என்ன, ஈமான் என்பதை பார்க்குறோம். சலஃபுகள்ட்டும் இதுக்கான ஆதாரங்களை பார்க்குறோம், இஜ்மாவை தெரியப்படுத்துகிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஈமானை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அல் ஈமான் கவுலும் அமலும் வன்னியா, ஈமான் என்று சொன்னால் நாவினாலும் மொழியது செயல்படுத்துவது அமல்படுத்துவது, வன்னியான்னு சொன்னால் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்புவதுன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க, தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, லா எஜிசி வாஹிதும் மின தலாசத்து இல்லா பில் ஆஹர், இதில் எந்த ஒன்றும் மற்றொன்றோடு சேராமல் என்ன செய்யாது, பூரணமாகாது, போதுமானதாக ஆகாதுன்றாங்க. இதில் எந்த ஒன்றுமே மற்றொன்று இல்லாமல் போதுமானதாக ஆகாது, மூன்றுமே இருந்தால் தான் அது நிறைவேறும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க. ஆக இதன் மூலமாக நம்ம விளங்கலாம், ஈமான் என்று சொன்னால் இந்த மூன்று விஷயங்கள் அதுக்கு அடிப்படையாக இருக்குது, நாவினாலையும் மொழியணும், உள்ளத்தாலையும் உண்மைப்படுத்தணும், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும்.
இதுதான் என்ன அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, சஹாபாக்கள் தாபியினுடைய கொள்கை, இப்படிதான் எல்லாருமே நம்புனாங்க என்பதை என்ன செய்யறாங்க, ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இஜ்மாவாக தெரியப்படுத்துறாங்க. இதுல முர்ஜியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இந்த வழித்தவரைய கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, ஈமானை பத்தி சொல்லும் போது ஈமான் என்றால் நாவினால மொழியறது, உள்ளத்தால உண்மைப்படுத்துறது, அமல்கள்லாம் ஈமான்ல வராது என்று சொன்னார்கள். அது தவறாகும். அமல்களும் ஈமான்ல உள்ள ஒரு அடிப்படை என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். அடுத்து பாருங்க, இந்த மூன்று விதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதுல ஒரு மனிதர் நாவினால மட்டும் மொழிகிறார், உள்ளத்தால உண்மைப்படுத்த மறுக்கிறார் அல்லது அமல்படுத்த மறுக்கிறாருன்னு சொன்னா அவர் வந்து முஃமினாக ஆக முடியுமா என்று பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு மனிதர் நாவினால மட்டும் மொழிந்தால் அவர் முஃமினாக இருக்க முடியாது. இதற்கு ஆதாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹாலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 14வது வசனத்துல முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான். அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், வஈதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா வஈதா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅகும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஈமான் கொண்ட மக்கள்கிட்ட அவங்க வந்து அவங்கள சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த முனாஃபிக்குகள், நாங்களும் உங்களை மாதிரி ஈமான் கொண்டவங்க தான் என்று சொல்லுவார்கள். அவங்கள்ட்ட இருந்து கடந்து அந்த தனிமையில் தங்களுடைய அந்த தோழர்களாகிய சைத்தான்கள்ட்ட போனாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் முஃமின்களை பரியாசம் செய்வதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்க போயிட்டு வரோம் என்று சொல்வார்கள். அப்போ முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்குகள் எப்படி ஈமான் கொண்டோம்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க நாவில் மட்டும்தான் சொன்னாங்க, உள்ளத்தில் என்ன செய்யலை, உண்மைப்படுத்தவே இல்லை. இதை இன்னொரு வசனத்துல கூட அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இதா ஜாஅகல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ். முனாஃபிக்குகள் நபியே உங்கள்கிட்ட வந்தாங்க, வந்து என்ன சொன்னாங்க, நாங்க உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டோம், சாட்சி அளிக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்கெல்லாம் பொய்யர்கள். அப்ப இல்ல, என்ன விளங்குதுன்னா, ஒரு மனிதர் நாவுனால மட்டும் நாவுல வந்து நான் வந்து ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்வதனால் முஃமின் ஆகிட முடியாது. அவர் என்ன செய்யணும், உள்ளத்தில் உண்மைப்படுத்தவும் செய்யணும், அமுல்படுத்தவும் செய்யணும். அடுத்து பாருங்க, இதை வந்து நம்ம முனாஃபிக்கிறதுக்கு ஆதாரமா சொல்லலாம். அவங்க கூட நாவில் சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வை நம்புறோம், மலக்குகளை நம்புறோம், வேதங்களை நம்புறோம், தூதரை நம்புறோம், மறுமையை நம்புறோம்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலாம், அவங்களோட ஈமானை அங்கீகரிக்கலை. எனவே நாவினால் சொன்னால் மட்டும் போதுமானது அல்ல. அடுத்து பாருங்க, ரெண்டாவது, ஒருவர் உள்ளத்தில் உண்மைப்படுத்துறார் ஆனால் நாவில் சொல்ல மறுக்கிறார், அவர் என்ன ஆக முடியாது, ஈமான் கொண்டவரை ஆக முடியாது. ஒருவர் உள்ளத்தில் உண்மைப்படுத்துறார், மார்க்க விஷயங்களை நம்பிக்கைகளை உண்மைப்படுத்துறார், அதனால் மட்டும் ஒருத்தர் என்ன ஆகிட முடியாது, முஃமினாக ஆக முடியாது. இதுக்கான ஆதாரம் பாருங்க, 27வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸ்ஹும் ஜுல்மன் வஉலுவா. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், அவங்களுடைய உள்ளம் அதை உறுதியாக நம்பியிருக்க அநியாயத்தினாலும் மற்றும் அந்த ஒரு வரம்பு மீறுதன் காரணத்தினாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, அநியாயமான முறையில் அவர்கள் மறுத்து விட்டார்கள், ஏற்க மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். அப்போ உள்ளம் மட்டும் ஏற்றுக்கொள்றதுனால, உள்ளம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டு அதை வெளிப்படுத்தலைன்னு சொன்னா, அதை நாவின் மூலமா டிக்ளேர் பண்ணலன்னு சொன்னா, நாவின் மூலமா வெளிப்படுத்தலைன்னு சொன்னா, அதை ஒரு மனிதன் ஏற்கலன்னு சொன்னா, அது என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ உள்ளத்துல உண்மைப்படுத்துவதனால் மட்டும் ஒரு முஃமின் ஆகிட முடியாது. இதற்கு உதாரணமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அபு தாலிப் மக்கத்து காஃபிர்களை சொல்லலாம், அவர்கள் கூட ரசூல்லா சொன்ன மார்க்கத்தை உண்மை சத்தியம் என்ற உள்ளத்தை என்ன செஞ்சாங்க, நம்புனாங்க. இவங்க தான் தூதர் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க உள்ளத்தில். மேலும் பார்க்கலாம், யூதர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன சொன்னாங்க, இவங்க வந்து கடைசி தூதர் என்பதை அவங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டுச்சு. ஆனால் வெளிப்படுத்தினாங்களா, அதை டிக்ளேர் பண்ணாங்களா, நாவுனால சொன்னாங்களா, ஷஹாதாவை சொல்ல மறுத்துட்டாங்க. அப்போ உள்ளத்தில் உண்மைப்படுத்துவதனால் ஒருத்தர் என்ன ஆகிட முடியாது, முஃமினாக ஆகிட முடியாது. அடுத்து பாருங்க, மூன்றாவது ஒரு விஷயம், ஒருவர் நாவில் வந்து என்ன செய்யாரு, நாவில் நாவினால வெளிப்படுத்துறாரு, உள்ளத்தால் உண்மைப்படுத்தவும் செய்கிறார், ஆனால் அமல் ஒரு மனிதன் செய்யாமல் இருக்கிறான்னு சொன்னால், அமலை விடுறான்னு சொன்னால், டோட்டலாக அமலே செய்யாமல் இருக்கிறான்னு சொன்னால், அவனும் ஈமான் கொண்ட மனிதனாக ஆக முடியாது. இதற்கான ஆதாரத்தை பாருங்கள். அப்போ இல்லை, நமக்கு என்ன விளங்குது, அமலும் மிக முக்கியமானது. நாவினாலும் முடியணும், உள்ளத்தாலும் உண்மைப்படுத்தணும், அதே மாதிரி அமல்களும் அவன் என்ன செய்யணும், செயல்படுத்தி காட்டணும். உடல் உறுப்புகள் மூலமாக அமல்களையும் செயல்படுத்தி காட்டணும். இதற்கான ஆதாரத்தை பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹாலா 24வது அத்தியாயத்தில் 47வது வசனத்துல சொல்றான், இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வந்தோம், தூதர் மீது ஈமான் கொண்டு வந்தோம், அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று அவங்க சொல்றாங்க. ஆனால் அவர்களுக்கு இதற்கு பிறகு அவங்கள இருந்து ஒரு கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா,
அதை புறக்கணித்து விடுகின்றனர். ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டோம், தூதர் மீது ஈமான் கொண்டோம், நாங்கள் அவங்களுக்கு கீழ்படிவோம் என்று சொல்லிவிட்டு அவங்கள ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க, அதை புறக்கணித்து விட்டனர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் முஃமின்கள் அல்ல. வமா உலாஇக பில் முஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்ட மக்கள் அல்ல, அவங்க முஃமின் கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், தெரியப்படுத்துறான். இந்த வசனத்திற்கு ஷேக் ஹுஸ்ரான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா விளக்கம் அளிக்கிறாங்க. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான், எத்தவல்லான்னு சொல்றான். இந்த எத்தவல்லான்ற வார்த்தை என்ன, இது வந்து தாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை. தவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அத்தாழ்த்து என்று சொல்லக்கூடிய கீழ்ப்படிதலுக்கு எதிரான ஒரு வார்த்தை. அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க, ஈமான் கொண்டோம், தூதரை நம்பணும், அல்லாவை நம்பினோம் என்று சொல்லிவிட்டு அவங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்படியாமல் இருந்தார்கள், மார்க்கத்தை செயல்படுத்தாம இருந்தாங்க, அமல் செய்யாம இருந்தாங்க. ஆகவே அல்லாஹ் அவங்களை என்னன்னு சொல்றான், அவங்க முஃமின் இல்லைன்னு சொல்றான். எனவே அமல்களும் மிக மிக அவசியமானது. ஏன்னு சொன்னா அது ஈமான்ல ஒரு அடிப்படையில ஒரு அடிப்படையாக இருக்கிறது, ருக்குன்ல ஒரு ருக்குனாக இருக்கிறது என்பது என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. ஆகவே ஈமானும் அவசியம் என்பதை விளங்கலாம். அடுத்து வாங்க, இந்த ஈமான் இந்த அமல்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, அமல்கள் அவசியம் நம்ம சொல்றோமே, அதுல சில விளக்கங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் ஒன்னு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனிடத்துல அமல்கள் இல்லை என்று சொன்னால் அவன் உண்மையாக இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோமே, மார்க்கம் சொல்லுது. அந்த அமல் என்பது எந்த அமலை குறிக்கிறதுன்னு சொன்னா, ஜின்சுல் அமல், தனிப்பட்ட அமல்கள் கிடையாது. மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து அமல்களையும் ஒட்டுமொத்த அமல்களையும் ஒரு மனிதன் புறக்கணிக்கிறானே, அது மாதிரி நிலைகள்ல தான் மார்க்கம் என்ன செய்யுது, அவன் எவ்வாறு வந்து அமல்களை தொடர்ந்து எல்லா அமல்களையும் விடுறவனை மார்க்கம் அவன் வந்து ஈமான் கொண்டவன் இல்லை என்று சொல்லுது. மேற்கொண்டு நம்ம வசனத்தை பார்த்தோமே, அதுல அந்த மாதிரி நபர்களை குறித்து தான் அல்லாஹ் பேசுறான். இது குறித்து தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அல் அமலு ஸாஹிரு லாதிமுன் லில் அமலில் பாத்தின் லா யன்ஃபக்கு யன்ஃபக்கு அன்ஹு வந்திஃபா உத்தாஹிரி தரீலு இந்திஃபா இல் பாத்தின் சொல்றாங்க இப்னு தைமியா ரஹிமஹுல்லா. ஒரு மனிதன்ட்ட வெளிப்படையான அமல்கள் இருக்குதுன்னு சொன்னா, அந்தரங்கமான அமல்களுக்கும் வெளிப்படையான அமல்கள் ரெண்டுமே என்ன, ஒன்றோடு ஒன்று இணைந்தது, அதை பிரிக்கவே முடியாது. உள்ளத்துல ஈமான் இருக்குன்னா வெளிப்படைய அமல் அது வெளிப்படணும். அப்படி ஒரு மனிதன்ட்ட வெளிப்படையில இல்லைன்னு சொன்னா, அப்போ உள்ளத்திலே என்ன, ஈமான் இல்லை என்பதற்கான அடையாளம் என்று தெரியப்படுத்தணும், அதுதான் அதற்கான ஆதாரம்ன்றாங்க. அப்போ உள்ளத்துல ஈமான் இருக்குன்னா வெளிப்படணும். முஸ்லீம்னு சொல்றாங்க அவங்க தொழ மாட்டுறாங்க, முஸ்லீம்னு சொல்றாங்க மார்க்கத்தினுடைய எந்த கடமையும் செயல்படுத்த மாட்டாங்க, முஸ்லீம் என்று பெயரை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தினுடைய எந்த கடமைகளையோ ஹலால் அறாம் தொடர்பான விஷயத்திலேயோ எந்த ஒரு பேணுதலும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அப்போ அவர்கள் முஃமினாகவே இருக்க முடியாது. ஏன், அவங்கள்ட்ட அமல் என்பதே மொத்தமாக இல்லைன்னு ஆகிய ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆகவே இவ்வாறு அமல்களில் இப்படியும் சில சாரார் இருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். அடுத்த அமல்கள் தொடர்பான விஷயத்தில் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொன்னா, மார்க்கம் அமல்களில் சில அமல்களை சொல்லுது. அந்த அமல்களை ஒரு மனிதன் செய்து விட்டாலோ அல்லது சில அமல்களை விட்டு விட்டாலோ அவன் ஒரேடியாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவான். அது மாதிரி அமல்களில் என்ன, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஷஹாதா என்கின்ற கலிமாவை சொல்ல மறுக்கிறார், நான் அல்லாவை நம்புறேன், மலக்கை நம்புறேன், எல்லா நம்புறேன், தூதரை நம்புறேன், ஆனால் நான் வந்து ஷஹாதாவை சொல்ல மாட்டேன் என்று சொன்னால், ஒரு மனிதர் அதை செயல்படுத்தலன்னு சொன்னால், அதை சொல்லலைன்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக முடியாது. அதே மாதிரி பாருங்க, ஒரு மனிதர் தொழுகை என்கின்ற அமலை செய்யாமலே இருக்கிறார், தொழாமலே இருக்கிறார் என்று சொன்னால் அவரும் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவர் வெளியே போயிடுவார். கலிமா சொல்றாரு, தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்துறாரு, ஆனால் தொழுகை என்ற அந்த அமலையே அவர் ஒருபோதும் செய்யாதவராக இருந்தார்னு சொன்னார், ஒரு வக்து கூட தொழாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. இது சம்பந்தமா பாருங்க, ரசூலா சொன்னாங்க, சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க ஸலாத். ரசூலா சொல்றாங்க, ஒரு முஸ்லீமுக்கும் ஷிர்க் மற்றும் குஃபுர்ல உள்ளவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தொழுகையை விடுவதுதான் சொன்னாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக சிலைகளுக்காக கபர்களுக்காக போய் சிரம் பண்ணிக்கிறார், சஜிதா செய்கிறார். அப்ப இந்த அமல் ஒருத்தர் செய்தாலும் இந்த அமல் என்ன செஞ்சிடும், அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அதே மாதிரி ஒருவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக அறுத்து பலியிடுகிறார், அதை செய்தாலும் அவர் என்ன ஆயிடுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார்ன்றதை பார்க்கிறோம். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதன் ஒட்டுமொத்தமா அமலே செய்யாம இருந்தாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான், ஈமானை விட்டு, ஈமானுக்கு அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அல்லாஹ் அவங்கள முஃமினே இல்லைன்றான். அதே மாதிரி ரெண்டாவது என்ன, ஒரு சில அமல்களை செய்தாலோ அல்லது ஒரு சில அமல்களை விட்டாலோ அந்த மனிதனும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். அதற்கு தான் நம்ம சொன்னோம் தொழுகையை பத்தி, ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் அல்லாது உங்களுக்கு அறுத்து பலியிடுகிறான் அல்லது சிரம் பண்ணுகிறான் அல்லது ஷஹாதா கலிமாவை சொல்ல மறுக்கிறான்னா, இந்த அமல்கள் என்ன செஞ்சிடும், அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அடுத்து மூன்றாவது ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அமல்களை சில விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, மார்க்கத்துல மார்க்க சில அமல்களை குறித்து சொல்லுது.
அந்த அமல்களை ஒரு மனிதன் விட்டுட்டாலோ அல்லது மார்க்கம் சில தடுத்த ஒரு சில காரியங்களை அந்த மனிதன் செஞ்சிட்டாலோ அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். அந்த முஸ்லீம் முஸ்லீமாக தான் இருப்பான், இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே தான் இருப்பான். எனினும் அந்த மனிதனுடைய ஈமான் குறைந்துவிடும் என்று மார்க்கம் சொல்லுது. அதனால் என்ன ஆகிட மாட்டான், அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். இங்கே தான் கவாரிஜிகள் செய்யக்கூடிய தவறு. அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு மனிதன் நாவினால் முழிந்து உள்ளத்தால் உண்மைப்படுத்திட்டு அவன் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துகிறான்னா ஒருபோதும் அவன் என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் சொன்ன கடமையில் எதையும் விடவும் கூடாது. எந்த ஒரு அமலையும் மார்க்கம் எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறதும் அதில் எந்த ஒன்றையும் செய்யவும் கூடாது. அப்படி ஒரு மனிதன் மார்க்கம் தடுத்த காரியம் ஒன்று செஞ்சுட்டாலோ அல்லது மார்க்கம் சொன்ன கடமைகளில் ஒன்றை விட்டுவிட்டாலோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் அஹ்லு சுன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அமல்களை நம்ம பார்த்தோமே, முதல் அம்சம் ஒருவன் டோட்டலாக எல்லா அமலையும் விட்டுடுறான், தனிப்பட்ட அமல்கள் இல்லாமல் டோட்டலாக எல்லா அமலையும் விட்டுட்டா அது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும், ஈமானில் அந்த மனிதன் வர முடியாமட்டு ஈமானே இல்லைன்னு அர்த்தம். இரண்டாவது, மார்க்கம் சில அமல்களை குறிப்பிட்டு சொல்கிறது. உதாரணத்துக்கு ஷஹாதாவை மொழியிறது, ஒரு மனிதன் தொழுகையை வந்து தொழுவது, அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு ஒரு மனிதன் சஜிதா வந்து செய்துட்டான். இப்போ இந்த மாதிரி அமல்களை ஒரு மனிதன் வந்து செய்யிடுபடுறான்னு சொன்னால் இதனால் என்ன ஆயிடுவான், அந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான் என்று சொல்லி மார்க்கம் சொல்லுது. அடுத்து மூன்றாவது, மார்க்கத்தில் சில அமல்களை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அமலை ஒரு மனிதன் செய்துட்டான்னா அவன் முஸ்லீமாக தான் இருப்பான், அந்த மனிதன்ட்ட ஈமான் இருக்க தான் செய்யும், இஸ்லாத்தை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டான். எனினும் அவனுடைய ஈமானில் பலகீனம் ஏற்படும், அவனுடைய ஈமான் குறையும் என்று மார்க்கம் சொல்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறார், எல்லாம் பண்ணுற அமல்கள்லாம் செய்கிறார். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, மார்க்கம் தடுத்த சில காரியங்களை செஞ்சுறாரு, மது அருந்திட்டார், அல்லது ஒரு மனிதன் வந்து பெற்றோர்களுக்கு வந்து நோவினை செய்துட்டாரு, அல்லது ஒரு மனிதர் வந்து உறவினரில் வந்து அரவணைக்காமல் இருந்துட்டார். இப்போ இதுவும் மார்க்கம் பாவம் என்று சொல்கிறது. இப்போ இதில் ஒரு மனிதன் போனான்னு சொன்னால், இந்த பாவங்களை ஈடுபட்டான்னு சொன்னால், இல்லை மார்க்கம் சொல்லக்கூடிய கடமை, இப்போ ஜக்காத் என்ற கடமை இருக்குது, அதை ஒரு மனிதன் நிறைவேற்றாமல் இருந்துட்டான்னு சொன்னால், கடமைன்றதை ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றாமல் இருந்துட்டான்னா இஸ்லாமிய வட்டத்திற்குள் தான் அவர் இருப்பார், ஈமான் அவர்கிட்ட இருக்கும், அவர் வந்து என்ன ஆகிட மாட்டார், இஸ்லாத்தை வெளியே போக மாட்டார். எனினும் என்ன, இந்த காரியம் அவருடைய ஈமான் அந்த பரிபூர்ண தன்மையில் ஈமானில் குறை ஏற்படும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு தெரியப்படுத்துது. ஆகவே அமல் சார்ந்த விஷயங்களில் இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, இந்த அமல்கள் சார்ந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நம்ம சொன்னோம், அமல்களும் ஈமானில் ஒரு அடிப்படையாக இருக்கிறது, மூணு பகுதியில் அதுவும் ஒரு பகுதி என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததான் இந்த அமல்கள் விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அமல்களை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி, எசீது பித்தாத்தி குசுபில் மாசியா, நன்மை செய்வதை கொண்டு கீழ்படிதலை கொண்டு ஈமான் அதிகரிக்கும், பாவங்களை செய்வதை கொண்டு ஈமான் குறையும் என்று மார்க்கம் சொல்லி. இதற்கான ஆதாரங்களை பாருங்க, நன்மை செய்வதை கொண்டு கீழ்ப்படிதலை கொண்டு ஈமான் அதிகரிக்கும் என்பதற்கான ஆதாரம் எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ஸுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஸாதத்துஹும் ஈமானும் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஈமான் கொண்டவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த உண்மையான விசுவாசிகள் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் என்ன செய்யும், அச்சத்தால் நடுங்கும். மேலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது அவருடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். மேலும் அவர்கள் தன்னுடைய ரப்பையே சார்ந்திருப்பார்கள், தவக்குள் வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதை செய்யப்படுத்தாங்கன்னா அந்த ஈமான் கொண்ட மக்களுடைய ஈமானது என்ன செய்யும், அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஈமான் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அதிகரிக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, பாவங்களில் ஈடுபடுவதை கொண்டு ஈமான் குறையும். இதற்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு மனிதன் வந்து விபச்சாரம் செய்யும்போது என்னவா இருக்க மாட்டான், ஒரு முஃமின் விபச்சாரம் செய்யும் போது முஃமினாக இருக்க மாட்டான். வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். ஒரு மனிதன் மது அருந்தும் போது என்னவா இருக்க மாட்டான், முஃமினாக இருக்க மாட்டான். வலா யஸ்ரிகு ஈன யஸ்ரிகு வஹுவ முஃமின். ஒரு முஃமின் வந்து திருடும் போது முஃமீனாக இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது முஃமீனாக இருக்க மாட்டான், ஒரு முஃமீன் திருடும் போது முஃமீனாக இருக்க மாட்டான், ஒரு மனிதன் வந்து மது அருந்திட்டான்னு சொன்னால், ஒரு முஃமீன் மது அருந்திட்டான்னு சொன்னால் மது அருந்தும் போது முஃமீனாக இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இதுக்கான விளக்கம் என்ன, இந்த பாவங்கள் ஈடுபட்டால் நம்ம காஃபிர் ஆகிடுவான், ஈமானம் இல்லாமல் போயிடும் என்பது அர்த்தம் கிடையாது. மாறாக அந்த முஃமீன்ட்ட இருக்கக்கூடிய பரிபூர்ணமான ஈமானில் பாதிப்பு ஏற்படும், குறை உண்டாகும். அவன்கிட்ட அடிப்படையான ஈமான் இருக்கும், ஆனால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவம் செய்ததன் காரணத்தினால அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஈமானில் பலகீனம் ஏற்படும், குறை ஏற்படும். ஆனால் அடிப்படையான ஈமான் அந்த மனிதன்கிட்ட இருக்கும், இஸ்லாமிய வட்டத்திற்குள் தான் அவன் இருப்பான். இந்த பாவங்களை செய்கிறதுனால
காஃபிராகிவிட மாட்டான் என்பதைத்தான் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆனால் இங்கே தான் ஹவாரிஜிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹதீஸை வைத்து அவன் காஃபிராகிவிடுவான்னு சொல்கிறாங்க. ஆக அதுதான் என்ன அவங்க செய்யக்கூடிய தவறு. அப்போ பாவங்களில் ஈடுபடுவதை கொண்டு ஒரு மனிதன்ட்ட ஈமான் குறையும், இந்த மாதிரி பாவங்கள். ஆக இந்த மாதிரி பாவங்கள் ஒருவன் ஈடுபட்டான்னு சொன்னால் அவன்கிட்ட ஈமான் குறையும் என்பதற்கு இது ஆதாரங்களாக இருக்கிறது என்று அதை பார்க்குறோம். ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஈமான் என்று சொன்னால் மார்க்கத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் மார்க்கம் சொல்லுது. நாவினால் முழியணும், உள்ளத்தால் உண்மைப்படுத்தணும், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும். இந்த மூன்றுமே என்ன, ஈமானுடைய அடிப்படைகளாக இருக்கிறது. அமல்களும் ஈமானில் இருக்குது. அந்த அமல்களில் எந்தெந்த அமல்களை ஒருத்தன் வந்து செய்தால் வந்து என்ன ஒவ்வொரு அமலை விட்டுட்டான்னு சொன்னால், அல்லது மார்க்க தடுத்த ஒரு அமலை செஞ்சுட்டான்னா எப்போ அவன் முஸ்லீமாக இருப்பான், எப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே போவான்ற விவரத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆகவே அமல்கள் என்பது நன்மை செய்வதை கொண்டு அதிகரிக்கும், பாவங்களை செய்வதை கொண்டு குறையும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆக நம்ம சொன்ன விஷயத்தை சரியான முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.